பிக் பாஸ்ல ஆரம்ப கட்டத்துல சிங்கம் மாதிரி இருந்த என் பொண்ணு இப்ப இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சாபம் விடுற மாதிரி பேசியிருக்காங்க நடிகை வனிதா விஜயகுமார். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பாக்கலாம். கூடவே இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியும் கன்ஃபார்ம் ஆன மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது வேற யாருமே கிடையாதுங்க, விஷ்ணு அண்ட் பூர்ணிமா தான். அப்படி என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் வாங்க. நடிகை வனிதா விஜயகுமார் பிக் பாஸ்ல போய் நிறைய விஷயங்கள் வந்து வத்திக்குச்சி வனிதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பெயர் வாங்கி ரொம்பவே பிரபலமான இவங்க இப்போ தன்னோட மகளையும் பிக் பாஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. காரணம், வனிதா விஜயகுமாரோட மகளான ஜோவிகா விஜயகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிகையா சில படங்கள்ல அறிமுகமாக போறாங்க. அதனால அவங்கள இன்னுமே பிரபலம் ஆக்குறதுக்காக பிக் பாஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. பிக் பாஸ்ல ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி எஜுகேஷன் எல்லாம் பத்தி பேசி ஒரு சிங்கமா இருந்த என் பொண்ணு இப்ப இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு தான் வருத்தப்பட்டிருக்காங்க. காரணம், ஆரம்ப கட்டத்துல இவங்க நிறைய விஷயங்களை வந்து வாதாடினாங்க. ஜோவிகா அப்படின்றவங்க வனிதாவோட பொண்ணு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்கப்பா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்ற மாதிரி எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனா இப்போ அவங்க ஆள் இருக்காங்களா இல்லையானே தெரியல. அவங்களோட கேமும் ஸ்லோ ஆயிடுச்சு, பேசுற விதமும் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம், இப்போ இவங்க அந்த புள்ளி கேங்கான மாயா பூர்ணிமா கூட சேர்ந்ததுதான் அப்படின்னு பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து நீ தனியா விளையாடணும், கேங்கா இருக்க கூடாது, சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஹிண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க வனிதா விஜயகுமார். ஆனா அது அவங்களுக்கு புரியவே இல்ல. அண்ட் எதனால இப்ப சாபம் விடுற மாதிரி பேசிருக்காங்கன்னா, ஜோவிகா எப்ப பார்த்தாலும் விழுந்துட்டே இருப்பாங்க. இந்த விழற வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு. அதுக்குதான் சொல்லிருக்காங்க, ஜோவிகா அறிவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து காருக்கு போகும்போதும் சரி, இல்ல ஆலம்பாக்கத்துல அப்பா வீட்டுல இருக்கும் போதுமே சரி, எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பா. நான் சொல்லிட்டே இருப்பேன் ஓடாத, கீழே விழுந்துருவேன். இப்ப கீழே விழுந்துட்டே இருக்கா, நல்லா ஓடட்டும், நல்லா கீழே விழட்டும், அப்பதான் புத்தி வரும் அப்படின்னு சாபம் கொடுக்கற மாதிரி பேசிருக்காங்களாம். இதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாமே என்னப்பா பெத்த பொண்ண போய் நீங்க அப்படி சொல்லலாமா அப்படின்னு அவங்களோட கமெண்ட்ஸும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே நிக்சன் ஐஷோ பண்ண சேட்டையில ஐஷோ வீட்டை விட்டே போயிட்டாங்க. நிக்சன் இப்போ தனி பரவியா பிக் பாஸ் ஹவுஸ்ல சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடில இருந்தே காதல் பரவியா இருந்தவங்க நம்ம மணியும் ரவினாவும் இவங்களுக்குள்ளயும் காதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. பார்த்தா ஜோடியா தெரியறாங்க, ஆனா சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் பூர்ணிமா. விஷ்ணு வந்து தனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு பூர்ணிமா மேல அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா பூர்ணிமா அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. மாயாவோ பூர்ணிமாவும் விஷ்ணுவும் சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அதனால நேத்து பிளேம்ஸ் போட்டு பாக்குறாங்க. பிளேம்ஸ் போட்டு பார்த்ததுல லவ் வந்துச்சு பூர்ணிமாவுக்கு. சிரிப்பா தாங்கல, மகிழ்ச்சி, ஆனா எதுவுமே காட்டிக்கல. இன்னொரு பக்கம் விஷ்ணு மாயாவுக்கு கை கொடுத்து தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. அண்ட் ஆக மொத்தம் இவங்க ட்ராக் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.